உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சுடர், எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ நிஜமாவே ஃபாரின் போக போறியா? நீ ஃபாரின்ல போகாத சுடர், நீ இங்கேயே எங்க கூடியே இரு. இங்க பாருங்க, நான் கண்டிப்பா ஃபாரின் போகணும், அதுதான் என்னோட ட்ரீம். அந்த ஆசையில தான் நான் சென்னைக்கே வந்தேன். அப்போ நீ இனிமே இங்க வரவே மாட்டியா? அப்படியெல்லாம் இல்லம்மா, கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் அடிக்கடி வந்து பார்ப்பேன். நீ சும்மா சொல்ற, ஃபாரின் போயிட்டாலே அடிக்கடி எல்லாம் இங்க வர முடியாது. எங்களுக்குலாம் உன்னை எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா? ஆனா நீதான் எங்களை பத்தி எதுவும் கவலைப்படாம இங்க இருந்து போற. ஏன் காவியா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு உங்களை பிரிஞ்சு போறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? தெரியுமா, உங்க டாடி, உங்க பாட்டி, ராமையான்னு இங்க உங்களை கேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு உங்க டாடி மாதிரியே பெரிய டாக்டர் ஆகணும். எல்லாரும் என் கூட பேசிட்டாங்க, ஆனா ஏன் அஞ்சலி பாப்பா மட்டும் என் கூட பேசல? உன் கூட பேச பிடிக்கல. நம்ம குழந்தைங்க சுடர் மேல இவ்ளோ அட்டாச்சா இருக்காங்களே. சுடர் இங்கேயே இருந்தா அவங்க எப்பவும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல? ஆனா அவளும் இப்போ ஃபாரின் போறேன்னு சொல்றா. இனிமே குழந்தைங்க பாவம் என்ன பண்ணுவாங்க? வாங்க அண்ணே, வாங்க உள்ள வாங்க. சுடர், இவர்தான் மாப்பிள கிஷோர். வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஹலோ அங்கிள், வாங்க வாங்க, வெல்கம். இவர்தான் மாப்பிள கிஷோர். Hi Kishore, please feel at home. I'm Adil, gynecologist. Hi sir, I am Kishore. And bro, uncle ungala patti ella details sollitaanga. Ungala paathadhula romba santhosham. Vaanga vaanga, please take your seat. Sure sir. அப்புறம் கிஷோர், என்ன சாப்பிடுறீங்க? இல்ல சார், கேட்டா பரவாயில்ல. சரி, நாங்க வர வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம் சார். மாப்பிள ரொம்ப ஷை டைப்பா இருப்பார் போல இருக்கு. கொஞ்சம் ஷை டைப் தான். ஆமா, மனோகர் எங்க? மேலதான் இருந்தா. ஓ மனோ, மனோ இப்ப வந்துருவா. மனோகரி மாப்பிள்ளைய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவ பாருங்க. மனோ, மாப்ள எப்படி இருக்காரு? கல்யாணம் வேண்டான்னு சொன்னல, இப்ப சொல்லு. அப்பா, அது கிஷோர் அங்கிள், நீங்க சொல்லுங்க, என் பொண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன மனோகரி, அப்படியே அமைதியா இருக்க, எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்ன தோணுதோ அதை கேளு. மேடம் பேசுங்க, பேசினா தானே உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் வரும். மாப்ள, நீங்க வேணா ஏதாவது கேளுங்க, அதுக்கு மனோகரி கண்டிப்பா பதில் சொல்லுவா. கேளுங்க, டோன்ட் பீ ஷை. சார், நான் என்ன பேசுறதுன்னு தெரியல.
செல்வி அம்மா சாப்பிட எடுத்து வை. ஆ சரிங்கம்மா. சரி போ. மனோ நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க? காபி ஷாப்ல அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. வாட்ஸ் ராங் வித் யூ மனோ? என்னப்பா என்ன நடந்துச்சு? அடேங்கப்பா, மாப்பிள்ள தான் பாவம். என்னப்பா சொல்ற? மனோகரி அப்படி பண்ணா? ஆமாமா, எனக்கும் இதே மாதிரி ஷாக்கிங்கா இருந்ததுமா. ஏ மனோ இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல மனோ, சொல்லு ப்ளீஸ். கிஷோர் மாதிரி ஒரு நல்ல பர்சன எதுக்கு அந்த மாதிரி பண்ண மனோ? யார் சொன்னா அவன் நல்லவன்னு? உனக்கு தெரியாது எழில், அவன் ரொம்ப சீப்பான ஆளா இருக்கான். அவனோட பேச்சு அதை விட சீப்பா இருக்கு. இதத்தான் நீ அங்கேயும் சொன்ன மனோ, ஆனா என்ன நடந்துச்சு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிற. அங்க அப்படி என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு. கிஷோர் உங்ககிட்ட என்னதான் சொன்னா? அது அதை சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதை பத்தி பேச வேண்டாமே. அண்ணன் வந்து உன்னை மட்டும் கேள்வி கேட்க மாட்டாருமா, எங்களையும் கேள்வி கேட்பாரு. நீ வேணான்னு சொல்லிட்ட சரி, ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் நாங்க உன் அப்பா கிட்ட பேச முடியும். ஐயோ ஆண்டி, அது வந்து சொல்ல போறியா இல்லையா? உன்னையும் என்னைய பத்தி தப்பா பேசினா எழில், போதுமா எழில். வாட்? என்னைய உன்னையும் பத்தியா? கேக்கும் போதே உனக்கு கோவம் வருதுல்ல, அப்ப எனக்கு வராதா? அவன் என்ன பத்தி ஏதாவது பேசியிருந்தாலும் அத நான் பொறுத்துப்பேன். ஆனா உன்னை பத்தி தப்பா பேசினா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதான் அவன் மூஞ்சிலேயே காஃபியை ஊத்திட்டேன், போதுமா? அவனுக்கு என்ன தெரியும் நம்மள பத்தி? அவன் எப்படி தப்பா பேசலாம்? இதுக்காக தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன எழில். அவனை பார்க்கும் போதே எனக்கு என்னமோ சரியா படல தெரியுமா? நீயும் அப்பா வந்து என்ன கம்பல் பண்ணீங்க, இப்போ அவன் காமிச்சிட்டான்ல யாருன்னு. கிஷோர் பார்க்கவே அவ்வளவு இன்னசென்டா இருந்தாரு, அவர் அப்படி பேசுவாருன்னு என்னால நம்பவே முடியல மனோ. நாங்க தள்ளி இருந்து பார்த்தப்ப கூட அவரு ரொம்ப ஜோவியால தான் பேசிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன சொல்ற, கரெக்ட் தானா? ஆமா சார், இதெல்லாம் தப்பு இல்லல்ல. எழில் கேக்குறது கூட பரவாயில்ல, உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்கற, அவன் என்ன பேசினான்னு தெரியுமா உனக்கு? சொல்லு. நான் எதுவுமே சொல்லலையே சார், கேட்டாரு ஆமான்னு சொன்னேன். உனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லு. இலவசமாக பாருங்க.